ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சூப்பர் சமையல். இன்னைக்கு என்ன ரெசிபி நம்ம செய்ய போறோம்னா, சீடை செய்ய போறோம். இனிப்பு சீடையும் உப்பு சீடையும் செய்ய போறோம். இது எதுக்காக செய்யறோம் அப்படின்னா, கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலுக்காக செய்யறோம். ஆல்ரெடி நான் வந்து கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலுக்காக நிறைய ரெசிபிஸ் வந்து அப்லோட் பண்ணிருக்கேன். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போடுறேன், நீங்க மறக்காம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க இப்ப நம்ம சீடை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். நான் அரிசி எடுத்திருக்கேன். இது வந்து மாவரிசி, பச்சரிசியில மாவரிசின்னு கேளுங்க. நீங்க சாதாரண பச்சரிசி எடுத்தீங்கன்னா நல்லாவே வராது. ஸோ நீங்க வந்து மாவரிசின்னு கேட்டீங்கன்னா அந்த அரிசியில தான் சீடை நல்லா வரும். ஸோ அந்த அரிசி எடுத்திருக்கேன் நான். இந்த அரிசியை வந்து நல்லா ஊற வச்சிருங்க. ஊற வச்சுட்டு ஒரு 1 hour ஊற வச்சிருங்க. அப்புறம் நல்லா ஃபேன் காத்துல வந்து நல்லா காய போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மிக்சில ஜார்ல அரைச்சி அதை ஜலிச்சு எடுத்துக்க போறோம். இப்ப நான் வந்து எல்லாத்தையும் பண்ணு ப்ராசஸ் எல்லாம் பண்ணிட்டு இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்திருக்கேன். சோ ஜலிச்சுதான் எடுக்கணும். நீங்க ஜலிக்காம எடுத்தீங்கன்னா வந்து சீடை செய்யும் போது வெடிக்கும். இப்ப வந்து நான் உளுந்து எடுத்திருக்கேன். உளுந்து வந்து ஒரு 50 gram எடுத்திருக்கேன். இதை வந்து வறுத்துட்டு நம்ம அரைக்க போறோம். அரைச்சிட்டு அதே மாதிரி ஜலிக்க போறோம். வாங்க வறுக்கலாம். இப்ப வந்து உளுந்து வந்து வறுக்கிறதுக்காக கடாயை வச்சிருக்கேன். கடாயை நல்லா ட்ரை ஆகணும். இப்ப வந்து உளுந்து போடலாம். போட்டுட்டு நல்லா லோ ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. நல்லா வறுக்கணும். இது வந்து லைட்டா கலர் மாறுற வரைக்கும் நீங்க வறுக்கணும். அப்பதான் வந்து நீங்க கிரைண்ட் பண்ணும்போது நல்ல பவுடரா வரும். இப்ப வந்து வறுப்பு கலர் மாறிடுச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல வந்து ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஜார்ல போட்டு கிரைண்ட் பண்ணி பவுடர் ஆக்கிடலாம். இப்ப உளுந்து வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இப்ப வந்து உப்பு சீடை எப்படி பண்றதுன்னு முதல்ல பாக்கலாம். இப்ப வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இந்த பவுல்ல வந்து ஒரு சின்ன கப்ல வந்து மாவு எடுத்திருக்கேன். அரிசி மாவு நம்ம ரெடி பண்ணி வச்சது. இதுக்கப்புறம் உளுந்து வந்து இந்த ஸ்பூன்ல ஒரு 2 spoon உளுந்து போட போறேன். எள்ளு வந்து வெள்ளை எள்ளு கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். அப்புறம் பெருங்காயம் வந்து ஒரே ஒரு சிட்டிக. தேங்காய் வந்து துருவன தேங்காய் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். பட்டர் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு வந்து தேவையான அளவு கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா கலக்கணும். இந்த மாதிரி பிடிக்கிற மாதிரி வரணும் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். நமக்கு வந்து கொஞ்சம் நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பசையணும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. பசைஞ்சாச்சு. உப்பு சீடைக்கு மாவு வந்து இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். இதை வந்து நம்ம இப்போ குட்டி குட்டியாக பால்ஸ் போட போகிறோம். இந்த மாதிரி பால்ஸ் ரெடி பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நான் 3 balls ரெடி பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் பால்ஸ் ரெடி பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் பொரிக்கலாம். பால்ஸும் பிடிச்சாச்சு. இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த அப்படியே எண்ணெயில் போட்டால் வெடிக்கும் அப்படின்ட்டு, உண்மையாக அது வெடிக்கும் தான். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஊசி இல்லைனா பின் எடுத்து வந்து எல்லாத்துலேயும் ஒரே குத்தி குத்தி விட்டுருங்க. அப்போ ஏர் வந்து உள்ளே போகும். ஸோ நீங்கள் பொரிக்கும் போது வந்து அது வெடிக்காது. ஸோ இதான் அந்த ட்ரிக்கு. ஸோ இனிமேல் நீங்கள் செய்யும் போது இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ பொரிக்கலாம். எண்ணெய் ஊற்றணும் கடாயில். எண்ணெய் சூடாகட்டும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பொரிக்கும் போது எண்ணெய் சூடாக பண்ண பிறகு நம்ம போடலாம். சரி, இப்போ வந்து நம்ம பால்ஸ் எல்லாத்தையும் போட்டுடலாம். இதை போட்டுட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். கொஞ்சால் அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். கொஞ்ச நேரம் கொடுத்து அதை நம்ம கலரி விடலாம். நம்ம லைட்டாக கலரி விடுவோம். நீ முதலே கலர்னா உடஞ்சிரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. கலரி விட்டு அது லைட்டாக கலர் மாறும்போது அந்த சலசல படங்கள்னு வெந்துடும். நம்ம எடுத்துடலாம். இப்போ அது போட்டு பாருங்கள் கலர் லைட்டாக மாறி இருக்குது. சலசல படங்கிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் எடுத்துடலாம். உப்பு சீடை ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இனிப்பு சீடை பண்ண போகிறோம். இனிப்பு சீடைக்கு வந்து இப்போ வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லம் வந்து தண்ணி ஊற்றி இதை வந்து சூடு பண்ணிட்டு இதை ஃபில்டர் பண்ணால் அது டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் ஆகிடும். ஸோ அந்த ப்ரொசீஜரில் தான் நம்ம பண்ண போகிறோம். வாங்க சூடு பண்ணலாம். வெள்ளம் சூடாகிட்டு இருக்கு. இது வந்து வெள்ளம் வந்து மெல்ட் ஆகிட்டே இருப்பாருங்க. இது ஃபுல்லாக மெல்ட் ஆகிட்ட பிறகு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து பாகலாம் எதுவும் பதம் கிடையாது.
இந்த டஸ்ட் இது கண்டிப்பா இருக்கும். ஸோ அது ரிமூவ் பண்றதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். எப்பவுமே வெள்ளை வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஃபில்டர் சூடு பண்ணிட்டு அதை ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்க. இதை ஃபுல்லாக நல்லா உருகிடுச்சு. ஸோ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து இனிப்பு செடிக்கு நம்ம மாவு மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ மாவு வந்து ஒரு சின்ன கப்பில் நான் ஒரு கப் எடுத்திருக்கேன். அப்புறம் உளுந்து வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அப்புறம் தேங்காய், அப்புறம் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் வெள்ளை எள்ளு, அப்புறம் தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து கொஞ்சமாக போடணும், ஏன்னா அது ஸ்வீட்னஸ் வந்து தூக்கி கொடுக்கறதுக்காக. அப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ வந்து வெள்ளத்தை ஃபில்டர் பண்ணி வச்சு நம்ம ஊரில் ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம வெள்ளத்தை ஆட் பண்ணலாம். இது மாதிரி நல்லா பிடிக்கிற மாதிரி வரணும். இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் எல்லாத்தையும் பண்ணுற மாதிரி. பாருங்க இந்த மாதிரி பிடிக்கிற மாதிரி வரணும். ஸோ அது நல்லா பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ வந்து வெள்ளைப்பாகம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெள்ளை தண்ணி வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து இந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொண்டு வரலாம். ஸோ இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துட்டு எப்படி வந்துருக்கு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பதத்துக்கு வரணும். இதை வந்து நம்ம குட்டி குட்டியாக பாயில்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மாவு கொஞ்சம் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம கையில் இப்படி ஒரே கையில் இப்படி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஷேப் வரும். ஸோ இந்த மாதிரி ஷேப்பில் இந்த மாதிரி சைஸில் இருந்தால் போதும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பண்ணிடலாம். இப்போ இனிப்பு சீடை பொரிக்கிறதுக்கு மாவு வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு பால்ஸ் எல்லாம். ஸோ இதில் வந்து நான் சொன்ன மாதிரி ரெடிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் இந்த பின் வச்சு சின்ன ஹேர் பபிள்ஸ். ஸோ இதை வந்து அப்படியே பொரிச்சிங்கன்னா வெடிக்கும். அதனால எல்லாத்துலேயும் வந்து இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிடலாம். பண்ணிட்ட பிறகு நம்ம பொரிக்கலாம். இப்போ எண்ணெய் வச்சுருக்கோம். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. ஸோ நம்ம வந்து மெதுவாக போடுங்க. இந்த மாதிரி எல்லா பால்ஸையும் போட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ எல்லா பால்ஸையும் போட்டாச்சு. கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இப்போ வந்து லைட்டாக கலரி விடலாம். பாருங்கள் அதிலே கலர் மாறிடுச்சு. பாருங்கள் இந்த மாதிரி தான் வரும். நம்ம கலரி விடலாம். எங்களுக்கு எல்லாமே ஃபுல்லாக கலர் மாற லைட்டாக மாறினோன்னு நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா கலர் மாறிடுச்சு, சூப்பர் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம எடுத்துடலாம். கிருஷ்ணருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இனிப்பு சீடையும் உப்பு சீடையும் ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் செய்யட்டும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட நெக்ஸ்ட் வீடியோட நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.